மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை இந்த தமிழ் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். நன்று. நாம் இன்று முதலாம் வகுப்பு தமிழ் இலக்கண நூலில் உள்ள பால் என்ற தலைப்பில் வரும் பயிற்சிகளை பற்றி பார்க்க உள்ளோம். என்ன மாணவர்களே, பார்க்கலாமா? நன்று. முதலில் பயிற்சி ஒன்று, ஆண் பாலுக்குரிய பெண் பாலை எழுதுதல். அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் ஆண் பால் சொற்களுக்கு இணையான பெண் பால் சொற்களை எழுத வேண்டும். என்ன மாணவர்களே, எழுதலாமா? நன்று. முதலில் அப்பா, இதற்கு இணையான பெண் பால் சொல் என்ன? ஆம், அம்மா. நன்று. அடுத்ததாக மாமா, இதற்கு இணையான பெண் பால் சொல் என்ன? ஆம், அத்தை. நன்று. அடுத்ததாக ஆண், இதற்கு இணையான பெண் பால் சொல் என்ன? ஆம், பெண். சரியாக சொன்னீர்கள். அடுத்ததாக அண்ணன், இதற்கு இணையான பெண் பால் சொல் என்ன? ஆம், அக்கால். நன்று. அடுத்ததாக தம்பி, இதற்கு இணையான பெண் பால் சொல் தங்கை. நன்று. அடுத்ததாக பயிற்சி இரண்டு, பின்வரும் சொற்களின் பால்களை எழுதுக. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்கு பால் வகைகளை எழுத வேண்டும். என்ன மாணவர்களே, எழுதலாமா? நன்று. முதலில் சிறுவன், இது என்ன பால் வகை? ஆம், ஆண் பால். அடுத்ததாக மான்கள், இது எந்த பால் வகை? ஆம், பலவின் பால். நன்று. அடுத்ததாக செல்வன், இது எந்த பால் வகை? ஆம், ஆண் பால். நன்று. அடுத்ததாக மீன், இது எந்த பால் வகை? ஒன்றன் பால். நன்று. அடுத்ததாக பறவைகள், இதன் பால் வகை? ஆம், பலவின் பால். நன்று. அடுத்த சொல் மாலதி, இது என்ன பால் வகை? அதாவது இந்த மாலதி என்ற சொல் ஒரு பெயரை குறிக்கும், அதிலும் பெண் பால் பெயரை குறிக்கும். எனவே இது பெண் பால். நன்று. அடுத்ததாக வீடுகள், இது என்ன பால் வகை? ஆம், பலவின் பால். அடுத்த சொல் மாணவன், இதன் பால் வகை? ஆம், ஆண் பால். அடுத்ததாக மாணவி, இதன் பால் வகை? ஆம், பெண் பால். அடுத்ததாக பெண்கள், இதன் பால் வகை? ஆம், பலபால். நன்று. சரியாக சொன்னீர்கள். இதுவரை இந்த காணொளியில் பால் தலைப்பில் உள்ள பயிற்சிகளை பற்றி நன்கு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.